கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 1 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் 1 ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார், இந்த மாதம்லாம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு அழகான மங்கள வார்த்தையோடு நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். வாசிக்கலாம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:26 இப்படியாய் சொல்லுகிறது, என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற குடும்பத்திலே எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்னால் ஒருவேளை நீங்கள் பரிகாச பொருளாக இருக்கலாம். உங்கள் ஊரில் அநேகருடைய வாய்க்கு நீங்கள் பாட்டும் பழமொழியுமாய் இருக்கலாம். யோபு சொல்லுகிறான், நான் எல்லாருடைய வாய்க்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன் என்று சொல்லுகிறான். ஒரு காலத்தில் ஓகோன்னு இருக்கும் பொழுது அவனை எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தவர்கள், அவனை புகழ்ந்தவர்களெல்லாம் இப்போ அவனை ஏளனமாக பார்க்குற ஒரு சூழ்நிலை. காரணம், அவன் உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்திற்கு நேராக நகர்ந்து போய் கொண்டிருந்தான். அப்போ தான் சொல்கிறான், ஊருக்கே நான் பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். அப்படின்னா ஊரில் உள்ளவங்க வாய்க்கெல்லாம் நான் தான் அவள் மாதிரி கிடச்சேன், என்னை பற்றியே தான் ஊரில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னான். ஒருவேளை உன்னை குறித்தோ உன் பிள்ளைகளை குறித்தோ ஊரில் ஒரு பெரிய அவமானம், ஏதோ ஒரு கெட்ட பெயர் நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். இல்லை, எல்லாம் சரியாக இருந்தும் தேவையில்லாமல் கெட்ட பெயருக்கு நேராக ஜனங்கள் உங்களை தள்ளி விட்டிருக்கலாம். இல்லைன்னா இல்லாதது பொல்லாதது உங்களை பற்றி பேசி உங்களை சமுதாயத்தில் அவமானத்தோடு நடத்தி கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடன்காரர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கலாம், ஏதோ ஒரு நல்ல ஆசீர்வாதமான குழந்தை பாக்கியம் இல்லை அதனால் ஒரு அவமானம் உங்களை சூழ்ந்திருக்கலாம், இல்லை காலாகாலத்தில் நடக்க வேண்டிய திருமண காரியங்கள் தடைப்பட்டபடியினால் ஒரு அவமானம் உங்களை சூழ்ந்திருக்கலாம், இல்லைன்னா வாழப்போய் வாழாவட்டியாய் திரும்பி வந்தது நிமித்தம் ஒரு பெரிய அவமானம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அவமானத்துக்கு பின்னணியில் என்ன இருக்குதோ அந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏன்னா அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதிகள் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கையில் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்படின்னா உங்களை வெட்கப்படுத்தின அந்த சம்பவம், உங்களை அவமானத்தோடு ஜனங்கள் பார்க்கிறதற்கு காரணம் என்னவோ அந்த குறிப்பிட்ட சம்பவத்திலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. எந்த காரணத்தினால் என் பிள்ளைகள் ஜனங்களுக்கு முன்னால் வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ, என் சனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன இந்த வசனத்தை என் பிள்ளைகளுடைய சிரத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்தில், எந்த காரியத்தில் இவர்கள் வெட்கப்பட்டு நின்றாலும், எந்த காரணத்தினால ஜனங்கள் இவர்களை அவமான பொருளாய் பார்த்தாலும், அந்த காரியத்திலே ஆண்டவர் தலையிட்டு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளை தலை நிமிர பண்ணுவீராக. என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து ஜனங்கள் மத்தியிலே வாழட்டும். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.